ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுன்றத நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு கப் கருவேப்பிலை நிழலில் உலர்த்தி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலை கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் வரமிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் வறுத்தெடுக்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயப்பொடியும் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட் இந்த பொருளெல்லாம் வறுத்தெடுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து உடல் உடுத்த சேர்த்துக்கலாம் நல்லா செவக்க வறுக்கணும் இது கூட கொத்தமல்லியும் சேர்த்துறேன் எல்லாத்தையும் நல்ல செவக்க வறுத்தெடுங்க கைவிடாமல் வருத்திடுங்க எள்ளு சேர்த்துடலாம் எல்லாத்தையும் ஒன்று சேர வறுத்தடுங்க கருப்பாகாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி லாக்டவுன் டைம் அப்போ நம்மகிட்ட காய் இல்லையே நம்ம போய் கடையில் போய் காய் வாங்கணுமேனு கவலைப்பட தேவையில்லை இந்த மாதிரி வகை வகையாக பொடி செஞ்சு வச்சுக்கலாம் வீட்டில் தேவைப்படுற டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிளகு சேர்த்துடலாம் எல்லாத்தையும் செவக்க வருத்திடுங்க ரொம்ப கடு க க மிளகு வெடிக்கிற அளவுக்கு விட்டுட வேண்டாம் ஓரளவுக்கு செவக்கை வறுத்த உடனே நிறுத்திடலாம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அடுத்து வரமிளகாயை வறுத்தெடுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வரமிளகாயை காம்பு எடுக்காமல் வறுத்தெடுங்க அரைக்கும் போது காம்பு ரிமூவ் பண்ணிக்கலாம் அடுத்தது புளியையும் அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும்போதே அதுலேயே பிச்சு போட்டு சின்ன சின்னதாக பிச்சு போட்டு வறுத்தெடுங்க அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போகணும் அந்தளவுக்கு வறுத்திடுங்க இப்போது நம்மளோட உப்பையும் அதே போல் இதில் சேர்த்து வறுத்துக்கலாம் அதில் இருக்க ஈரப்பதமும் போகணும் அதனால் அதையும் சூட்டிலேயே வறுத்தெடுத்துடலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி நிழலில் உலர்த்தி வச்சுருக்கிறதுனால காஞ்சு தான் இருக்குது கருவேப்பில வெறுமனா அந்த ஹீட்லேயே நான் சும்மா வறுத்தெடுத்துக்கிறேன் இல்லைனா கருகி போய்டும் அதனால் நான் சும்மா அந்த ஹீட்டில் மட்டும் வருத்தெடுக்கிறேன் என்னோடது பொடி பொடியாக இருக்கிறனால பெருங்காயத்தூள் நான் இதில் சும்மா இப்போ கடைசியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தால் அதை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது கருவேப்பில்லை பொடி ஆற வச்சு அரைச்சாச்சு கருவேப்பில்லை பொடி நமக்கு தயாராகிடுச்சு இந்த கருவேப்பில்லை பொடி இட்லி தோசை சாதம் எல்லாத்தோடவும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம் நெய் நெய் எடுத்துக்கிட்டோ இல்லை நல்லெண்ணெய்யோடு சேர்த்தோ சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு அப்லோட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்